குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது கார்த்திக் இஎன்ஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒயிட் ஹேர் பிரின்சஸ் அப்படின்ற படம் தான். இந்த படத்தில் வால்பீச்சு அப்படின்றதுக்கு சிறந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஊடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலையை பற்றி பேசியிருக்காங்க. பட் அதில் ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ராஜா இருக்கார், அவர் மக்களோட செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு மக்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை. ஆனால் அவர் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காண்டி சிவப்பு மருந்து அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. தன்னோட ஊடான் பயிற்சியாளர்களை கொண்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வர சொல்லி ஆணை போடுறாரு. இப்போ ஊடான் கலைஞர்களுக்கு ரெண்டு பிரச்சனை வருது. ஒன்று, ராஜாவே வேறு ஒரு ஆட்கள்கிட்ட மறுபடியும் சொல்லியிருப்பார் அந்த ஊடான் கலைஞர்களை தாக்கிட்டு அவங்கள்ட்ட உள்ள அந்த ரகசியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சகப்பு மருந்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஆபத்து, மக்களுக்கு துரோகம் செஞ்சதுனால மக்களில் ஒருத்தி அவள் தான் ஹீரோயினி, அவள் தான் ஒயிட் ஹேர் டெவில், அவளும் அந்த இடத்துக்கு சண்டைக்கு வந்துடுவாள். ஒயிட் ஹேர் டெவில் அந்த இடத்துட்ட இருந்து அந்த ரகசியத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்பா. அதை அந்த ஊடான் கலைஞர்களில் உள்ள ஒரு ஹீரோ பார்த்துருவார், அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே போவார். கடைசியாக அந்த பொண்ணு ஒரு இடத்துட்டு போயிட்டு அந்த ரகசிய குறிப்பையும் ரெண்டாக வெட்டி அதையும் அழிச்சிரும். ஊடான் கலைஞர்கள் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜாட்ட சப்மிட் ஆவாங்க. அப்போ தப்பிச்சு போன ஒருத்தர் எங்கே அப்படின்னு சொல்லி ராஜா கேட்பார். உன்னை கூடிய சீக்கிரம் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ தப்பிச்சு போன அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வந்துடும். அந்த ஹீரோயினு சொல்லும், என்னோடய ஊர் இங்கே தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, இது யாருக்குமே தெரியாது, நாலு மலையை தாண்டி போகணும், நீ அப்புறமேட்டு வா அப்படின்னு சொல்லும். ஹீரோ அவனோட இடத்துக்கு வர்றதுக்குள்ளே இந்த ஊடான் கலைஞர்கள் வேறு ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து அந்த பொண்ணோட ஊரை கண்டுபிடிச்சி அந்த ஊரையே அழிச்சிருவாங்க. அவன் என்ன நினைப்பா, நாம் காதலிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்ட உண்மையை சொன்னோம், ஆனால் அவன் நம்மளோட ஊரை தாக்கிட்டான், அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடும். ஆனால் அங்கே அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருவாங்க சிறை வச்சு. சிறையில் மாட்டுறதுக்கு முன்னாடி ஊடான் கலைஞர்கள் கற்றுக் கொடுத்த குருவை ஒரு லைட்டாக கத்தியால் குத்திடுவான் நெஞ்சில். அங்கே இருந்த ஒருத்தன் குருவை கொண்டுடுவான். கொண்டுட்டு அவட்ட இருக்க வால் வந்து, நீ ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு கொடுத்துட்ட அந்த வாலை நீ என்கிட்ட தான் கொடுத்துருக்கணும், நீ எனக்கு சரியாக மரியாதை பண்ணலை, அதனால தான் உன்னை தீர்த்து கட்டிட்டேன், அது இல்லாமல் அந்த ஊரை போய் அழித்ததும் நான் தான் அப்படின்றத அந்த குருவிட்ட சொல்லுவான். இப்போ ஒரிஜினல் ஹீரோவும் அங்கே வந்துடுவார். ஆனால் அங்கே உள்ள ஊடான் கலைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குருவையும் கொண்டுட்டா, அவளை நீ தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் கொல்றதுக்காண்டி கத்தி எடுத்துக்கிட்டு போவார், ஆனால் கொல்ல மாட்டார். அங்கே உள்ள ராஜா என்ன சொல்லுவார், அந்த ஒயிட் ஹேர் டெவிலோட சக்தியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவள் உடம்பு மட்டும் கட்டியிருக்கோம், ஆனால் கைவளங்க மட்டும் அவுத்துருப்பாங்க, வால் சண்டை அப்பயும் நல்லா போடுவாள். ஒரு கட்டத்தில் திடீர்னு முடியெல்லாம் பேய் மாதிரி விரிச்சு பெருசாக வந்துடும். பார்த்தா அந்த முடி அங்கே உள்ள எல்லாத்தையும் பிடிச்சி சொல்லட்டி கொண்டுடும். ராஜா அங்கேருந்து தப்பிக்க பார்ப்பார், ஆனால் அந்த பொண்ணு அந்த ராஜாவையும் கொண்டுடும். தப்பிச்சு போகும்போது தான் பயன்படுத்தின ஒரு புல்லாங்குழலில் விட்டுட்டு போயிடும். ஹீரோ அந்த புல்லாங்குழல் எடுத்து தனியாக போயிட்டு ஒரு இடத்துல வாசிப்பார். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு எப்படி முடியெல்லாம் நீல நீளமாக போச்சோ அதே மாதிரி அந்த ஹீரோவுக்கும் நீல நீளமாக போவோம். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், அந்த பொண்ணு இப்போ இல்லை, நீ இந்தமாரி இதை வாசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். திரும்ப அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு மாயமாக மறைஞ்சி அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். இப்போ சொல்லும், அந்த பொண்ணு இங்கே வந்துடுச்சு, இப்போ ஒயிட் ஹேர் டெவிலுக்கும் உனக்கும் போட்டி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா படத்தை முடிச்சிருவாங்க.